ஹாய் ஹலோ ஸ்மைல் ப்ளீஸ் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டெய்லி ட்ரிவியா. மார்ச் 21ஆம் தேதிக்கு ஒரு தனி ஸ்பெஷல் உண்டுங்க. இந்த நாள்லயே பல தினங்கள் கொண்டாடப்படுது. அது என்னன்னு ஒன்னு ஒன்னா பார்ப்போம் வாங்க. உலக காடுகள் தினம். இலையுதிர் காடுகள் அழிக்கப்படுறதால உலகத்துல வெப்பநிலை ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே வருது. மக்களுக்கு இந்த அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக இந்த தினம் கொண்டாடப்படுது. இது எப்பயிலேருந்து கொண்டாடுறாங்கன்னா 1971லேருந்து ஆண்டுதோறும் மார்ச் 21 காடுகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக கவிதைகள் தினம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்த யாராவது திருப்பி திருப்பி வந்து சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும், கேட்கவே பிடிக்காது இல்லையா? ஆனா அதுல ஒரு விதிவிலக்கு இருக்குங்க. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த கூட திருப்பி திருப்பி சொல்லி நம்மளை ரசிக்க வைக்கிற ஒரே திறன் கவிஞர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அறிவியலாளர்கள் ஒரு உண்மையை எடுத்துரைக்கிறதன் மூலமா தான் மக்களை கவரலாம். ஆனா கவிஞர்கள் தங்களுடைய கிரியேட்டிவிட்டி மூலமா ஒரு பொய்ய கூட ரசிக்க வைக்கிறாங்க. ஹியூமன் பீயிங்கே இருக்கிற அந்த தனித்துவமான கிரியேட்டிவிட்டி மைண்டை ஊக்குவிக்கிற விதமா தான் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினம் 1999 நவம்பர் மாசம் யுனெஸ்கோ நிறுவனம் அறிவிச்சது. அதுக்கப்புறம் 2000ஆம் ஆண்டு மார்ச் 21லேருந்து உலக கவிதைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக பொம்மலாட்ட தினம். பொம்மலாட்ட கலைஞர்கள் இப்ப நிறைய பேர் இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா அவங்க ஊக்குவிக்கப்படாம பெரும்பாலானோர் இல்லாமே போயிட்டாங்க. உயிர் இல்லாத ஒரு பொம்மையை உயிர் இருக்கிற மாதிரி நம்ம முன்னாடி ஆட வச்சு காட்டுறதெல்லாம் ஒரு தனி கலை தானே. இப்ப மிச்சம் மீதி இருக்கிற பொம்மலாட்ட கலைஞர்கள் அழிஞ்சு போகக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல அவங்கள ஊக்குவிக்கிற விதமா 2003ஆம் ஆண்டிலிருந்து பொம்மலாட்ட தினம் மார்ச் 21ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக டவுன் சிண்ட்ரோம் தினம். டவுன் சிண்ட்ரோம்ன்றது குரோமோசோம்ல ஏற்படுற மாற்றத்தால அது உடல் ரீதியாகவும் கற்றல் ரீதியாகவும் எப்படியெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றத குறிக்குது. இந்த டவுன் சிண்ட்ரோம் தினம் 2011லேருந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. என்ன நண்பர்களே, ஒன்னுக்கு ஒன்னு சம்பந்தல்லாத 4 வெவ்வேறு கோணத்துல இருக்கிற 4 தினமும் இந்த மார்ச் 21ல தான் கொண்டாடப்படுதா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கா? எங்களுக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. இதே ஆர்வத்தோட காத்துருங்க, நாளை உங்களை சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ரெட் கலர்ல தெரியற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் அழுத்திக்கோங்க.